ஐந்து ஆசைகளில் அறிவே பரமேஸ்வரே, இல்லாதவர்களாக ஆகுங்கள், மற்றவர்களுக்கு இந்த இச்சாமாத்ர அனுபவத்தை கொடுங்கள். பவித்ரம் இன்றைய அர்த்தம் தலைப்பு சம்பூர்ண சக்திசாலி பீஜ ரூப ஸ்திதி. ஒரு ஆசைகளே ஜப இல்லாதவர் மாஸ்டர் பீஜ ரூப என்றால் பக்தே அவர்கள் தவ முழுமையான பரோபகார பிராப்தி ஸ்திதி, பராசக்தே விதை ரூப ஸ்திதியாகும். அநேக பக்தாத்மாரூபி நீங்கள் பக்தே விதை ரூபத்தில் ஜோ இருக்கும் சூக்தே பொழுது இலைகள் முர்ஷதே ஏதாவது பெறச் செய்ய உன்கோ முடியும். ஃபிர் சே டிவோட்டீஸ் அப்னே பீஜ ரூப பக்தர்கள் ஸ்திதி த்வாரா அனைத்து சக்தியோ சக்திகளும் கே இல்லாமல் தயன் வ சர்வே பிராப்தினா இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆப்தே இந்த இச்சாமாத்ரம் அனைத்து எந்த ஸ்திதி ஆசைகளுமே ஜனனி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது பிரியம் மயா பக்தர்களுக்கு சிசுனே. அவர்களுடைய பிராப்தியை அளிக்க முடியும். காய்ந்து போல இலைகள் உருவில் இருக்கும் பக்த ஆத்மாக்கள் வாடிப்போய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய விதை வடிவ நிலை மூலமாக சக்திகளை தானமாகவோ அல்லது அனைத்து பிராப்திகளை ஏற்படுத்தி கொடுக்கவோ உங்களது ஆசை உள்ளது என்றால் என்னவென்று அறியாத நிலை सबसे बड़ी தேவைப்படுகிறது. प्राप्ति இப்பொழுது है நாம் மோகினி தேவி கூற लक्ष्य இருப்பதை की, கேட்கலாம். பாபா जब கிட்ட मन இருந்து हमें நமக்கு लक्ष्य मिला கிடைச்சிருக்கிற பெரு பேரு என்ன और அப்படின்னா, நம் जब वो வாழ்க்கைக்கு लक्ष्य நமக்கு मिला ஒரு குறிக்கோள் இருக்கு. நம்முடைய और जब मन வாழ்க்கைக்கு का क्या குறிக்கோள் लक्ष्य இருக்கும் है பொழுது तो நம்முடைய बार बार வாழ்க்கையின் बार बार मन இந்த में குறிக்கோளை நாம கேட்கும் जितनी भी பொழுது प्रकार की அந்த परिस्थितियां நேரத்துல आती हैं என்ன நடக்குது அப்படின்னா, तभी எந்த लक्ष्य याद आता சூழ்நிலையாக है இருந்தாலும் வாழ்க்கையில उससे पुरुषार्थ बन जाता है। बाबा ने स्वयं के लिए भी लक्ष्य दिया है குறிக்கோள் இருக்கும் பொழுது அதற்கான हमें முயற்சியை வந்து நாம हमें कैसा செய்கிறோம். संसार बनाना है பாபா வந்து उससे बना का நமக்கு कार्य चल रहा है उसका भी लक्ष्य दिया है இந்த तो உலகத்திற்காகவும் பாபா रामायण நமக்கு में ஒரு देखा குறிக்கோளை था கொடுத்திருக்கிறாங்க. कि लक्ष्मण बहुत जल्दी मूर्छित हो जाता था कई बार मूर्छित हुआ உலகை फिर उसके लिए மாற்றுவதற்காக फिर நமக்கு संजीवनी बूटी मंगाई மாற்றுவதற்கு ஒரு அப்புறம் காரியம் அதுக்கு கொடுத்திருக்கிறார். ஹாஸ்பிட்டல் லக்ஷ்மணுக்கு வந்து ஒரு காரியம் ऐसे सभी இருக்கு. के साथ நிறைய होता நேரம் है வந்து லக்ஷ்மணன் வந்து कोई भी बड़ी बात அவர் होती है வந்து உணர்வு இல்லாம போயிடுவார், छोटी भी कोई மயக்கம் बात होती அடைஞ்சிருவார். है அப்ப तो லக்ஷ்மணனுக்கு मन में வந்து लक्ष्य ஒரு मूर्छित हो जाता है मतलब மூலிகை வந்து முந்தானை கொடுக்கறாங்க. அது होता போல है நம்முடைய வாழ்க்கையில खत्म சிறிய பெரிய சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன कभी कभी நடக்குது यही होता है அப்படின்னா, मन की संभावना நம்மளுடைய வாழ்க்கையில तो இருக்கிற इसलिए அந்த कैसे குறிக்கோள் பகவான் அப்படிங்கிறது பாக்கியங்கள் இல்லாம அற்புதங்கள் போயிடுது. அந்த குறிக்கோள் முடிந்து நமக்கு போயிடுறதில்ல, ஆனா மயக்கமான லட்சியம் ஒரு நிலையில அப்படி தரப்படும் இருக்கிறது. அதற்காக பாபா என்ன சொல்றார், மனசா சேவா பாபாவினுடைய சங்கல்ப ஞானம் சே நமக்கு ஒரு உயிர் சம்பந்தமான கொடுக்கும் ஒரு சேவா மூலிகையாக சங்கல்பத்தை அமைந்து விடுகிறது. तो அதனால நமக்கு நம்முடைய அதில் சேவையில, இந்த சேவை நிறைந்த வாழ்க்கையில நாம சம்பூர்ணம் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாபா இன்னைக்கு சக்திசாலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, बीज रूप स्थिति क्योंकि बीज जैसा होता है वैसा झाड़ उसके फल तो बीज शक्तिशाली எவ்வாறு होना சிதை விதை பகவான் இருக்கின்றதோ அது போலதான் அந்த முழு நம்மிடமே மரமும் இச்சா இருக்கும் இல்லையா, அதற்கு மம்தா அந்த விதை என்பது பவித்யா சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதனால பாபா என்ன எல்லா சொல்றார் அப்படின்னா, சம்பூரண் ஆசைகளின் அறிவே சக்திசாலி இல்லாதவர்களாக ஆகுங்கள் பீஜ ரூப அப்படின்னு பாபா ஸ்திதி சொல்றார். அதற்கு நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்த जब बीज விதை रूप வடிவ बनी நிலை அப்படிங்கிறது நமக்கு வேண்டும். तो நாம जो ऋषि அப்படி பத்னி है ஆகும்போது, இந்த விதை उनको ஸ்திதியை காரியம் நாம் बना அனுபவம் सकेंगे பண்ணும் போது, நம்மால் अनेक भगत आत्மா ரூபி பத்தே सूख गए அனுபவத்தை हैं விதை அந்த இலைகளுக்கு நம்மளால கொடுக்க जो முடியும். मुरझा गए हैं ஆசை उनको फिर என்றால் से என்னவென்றே ये அறியாத बीज நிலை, रूप स्थिति के என்னவென்றால் द्वारा முற்றிலும் சக்திசாலியான விதை வடிவ நிலை शक्तियों का ஆகும். दान மாஸ்டர் और விதை சுரூபம் சர்வ ஆகும் பொழுதே பிராப்தியை இலைகளுக்கு உணர்கிறேன் பிராப்தியை கொடுக்க முடியும். காய்ந்து போன இலைகள் நமக்கு உருவில் இருக்கும் பக்த இச்சா ஆத்மாக்கள் மாத்திரம் வாடி போய் அபவித்யா இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஸ்திதி உங்களுடைய ஹோனி சாஹியே விதை ரூப நிலை மூலமாக और சக்திகளை தானமாகவோ சாதாரணமாக அல்லது அனைத்து यदि பிராப்திகளை ஏற்படுத்தி கொடுக்கவோ अगर हम உங்களது चाहेंगे कि ஆசை என்றால் என்னவென்றே அறியாத பரலோகத்தில் நிலை தேவைப்படுகிறது.
நமக்கு நிச்சயமாக இந்த பராமரிப்பை அனுபவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆத்மாக்கள் நம்மளுடைய தொடர்பிலும் உறவிலும் வரக்கூடிய ஆத்மாக்கள், அவர்கள் பக்தர்களாக இருந்தாலும் யாரெல்லாம் தொடர்பில் வராங்களோ அவங்களுக்கு ஏதோ சக்திகள் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு சக்தியை கொடுக்கணும், மற்றவர்களை பராமரிக்கணும் அப்படின்னா நமக்கு விதை ரூப நிலை வேண்டும். இதை வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனா ஆழமா இதை பற்றி நான் சிந்தித்து பார்த்ததில்லை. நாம் எல்லாரும் 2-3 நாள்ல வந்து கொஞ்சம் ரொம்ப மும்முரமா பிஸியா இருக்கிறோம். நம்ம பிஸியா இருந்தாலும் கூட நாம நம்மளுடைய ஸ்திதி, மனதின் ஸ்திதி அப்படிங்கிறது நமக்கே நாம் நினைவிட்டு கொள்வதாக இருக்கணும். இந்த விழிப்புணர்வுல நாம இருக்கணும். இந்த வார கடைசியில நம்முடைய சேவை என்னன்னா, ஒரு சக்திசாலியான ஒரு சூழலை உருவாக்குவதாகும். பாபாவை வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு விதத்திலும் பாபாவை நாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நாம மௌனத்துல இருக்கணும், குடும்பத்துல அன்போடு இருக்கணும். ஆத்மால எப்படி வந்து விதை இருக்கிறதோ அது போல நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். எந்த எண்ணம் அப்படின்னு சொன்னா, அதற்கு நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நமக்கு எந்த சக்தி தேவையாக இருக்கிறது? பொறுத்து கொள்ளும் சக்தியா அல்லது எதிர்நோக்கும் சக்தியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதற்கு நாம் பாபாவின் சக்திகளை பெற்றவாறு இருக்கணும். நம்மளுடைய ஸ்திதியை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக நாம உருவாக்கணும். ஏன்னா நாம வந்து மாஸ்டர் விதைகள் அப்படிங்கிற போது, அனைத்து விதைகளுக்கும், மரத்துல இருக்கும் அனைத்து இலைகளுக்கும் நம்மால் பராமரிப்பை கொடுக்க முடியும். அவ்யுக்த முரளி மீட்டல் 1969 முதல் ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். அவ்யக்தவாணி முரளி தேவி, மே 2, 1974. முரளி தலைப்பு மகாரத்தியின் லட்சணங்கள். இந்த நேரத்தில் அனைவரும் கேட்க விரும்பும் விஷயம் ஒன்றுதான். அனைவரும் கேட்க விரும்புகின்றீர்களா அல்லது அதை கேட்பது போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? கேட்டதன் பிறகு அனைத்தையும் உங்கள் மீது உங்களுக்குள் அமிழ்த்தி கொள்ளும் பொழுது நீங்கள் அவ்வாறு ஆகிவிடுவீர்கள். அனைத்தையும் இவ்வாறு உங்களுக்குள் அமிழ்த்தும் பொழுது தன்னிச்சையாகவே உங்களுக்கு எதிர்நோக்கும் சக்தி உண்டாகிவிடும். எதிர்நோக்கும் சக்தியின் கூடவே நீங்கள் தன்னிச்சையாக அனைவருக்கும் முக்தி அளிக்கும், எல்லா ஆசைகளை நிறைவேற்றும் அந்த சக்தி உங்களுக்கு கிடைத்துவிடும். இதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? அனைத்து ஆத்மாக்களையும் நீங்கள் இவ்வாறு விடுவிக்க வேண்டும். எந்த விதமான பந்தனம் உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களை அதன் பக்கம் இழுத்துவிடும் இல்லையா? அதனால் நீங்கள் உங்களை முதலில் பந்தனங்களிலிருந்து யோக யுக்தாக இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சுபாவம் மற்றும் மற்றவர்களுடைய சுபாவம் என்ற பந்தனம் இருக்குமானால், அல்லது ஸ்தூல வசதிகளினுடைய ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால், அது உங்களை அதன் பக்கம் இழுத்துவிடும். அதன் மூலம் நீங்கள் பாபாவின் நினைவு என்ற அந்த ஈர்ப்பில் இருக்க முடியாது. எப்பொழுது ஒரு ஆத்மா வெளிப்புறத்தில் இருக்கும் அந்த பாதிப்பின் கீழ் இருக்கின்றாரோ, அவரை எந்த பாதிப்பும் இல்லாத ஆத்மா என்று கூற முடியாது. அதாவது ஒரு பந்தனத்தில் இருக்கின்றார். ஏதாவது இப்படிப்பட்ட இந்த பாதிப்பில் இருந்தால், ராஜரிகமான ரூபத்தில் இருந்தாலும், ஒரு விகாரத்தினுடைய ஈர்ப்பில் இருந்தாலும், அது 5 விகாரங்களினுடைய ஈர்ப்பில் இருப்பதாகும். எப்பொழுது வந்து
இந்த விகாரங்கள் உங்களுக்குள் வருமோ, அப்பொழுது உங்களுடைய ரூபத்தையும் உங்களுடைய இயல்பையும் உங்களுடைய காரியத்தையும் சக்திகளையும் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். அதே முறையில் நீங்கள் ஒரு பாதிப்பின் கீழ் இருக்கின்றீர்கள். இதுவே இன்னும் உங்களுடைய நிலை இவ்வாறு ஆகிவிடுகின்றது. யார் ஒருவர் மந்திரத்தை கொடுக்கின்றார்களோ, மனதிற்கு ஒரு மனதை ஒழுங்குபடுத்தும் மந்திரத்தை கொடுக்கின்றார்களோ, அவரே வந்து என்ன பண்றார், பாதிப்புல வந்துடுறாங்க. அதனால இப்ப நீங்க உங்களை சோதித்து பார்க்கணும். நீங்க ஏதாவது பாதிப்பின் அடிப்படையில இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க சோதனை பண்ணணும். இன்றைய நாட்கள்ல பாப் தாதா உங்களை ஏதாவது பாதிப்பின் கீழ் இருக்கின்றாரா அப்படின்னு செக் பண்ண சொல்றார். பாப் தாதா இப்பொழுது ஒரு விசேஷமான காரியத்துல பிஸியா இருக்கிறாங்க. அந்த காரியம் என்ன? எந்த ஒரு காரியத்திலும் குழந்தைகள் தந்தையோடு சம்பந்தத்துல இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாபா கிட்ட நீங்க குட் மார்னிங் சொல்ல போறீங்க, இல்ல தந்தையோட அமிர்த் வேளால பேசுறதுக்காக போறீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? இல்ல நீங்க பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுல பிஸியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பாபா கிட்ட இருந்து டச்சிங் கிடைக்குதா? நேரத்தினுடைய முழுமை அடையும் அந்த நேரம் நெருங்கி வந்துடுச்சு. அப்போ யாரெல்லாம் இதுல ஃபாஸ்டா போறாங்களோ அவங்களே அவங்களே பாபா முன்னால இருப்பாங்க. முரளி வந்து நாம் நாளை கேட்கலாம்.